ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமஹ. இந்த வருஷம் நம்ம ஆத்துல உத்தர அகோபிலம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு கொலு வச்சுருக்கோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, சமீபத்தில் நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில் ஸ்ரீமதி அழகிசிங்கர் பிருந்தாவனம் இருக்கக்கூடியதான நம்ம அகோபில மடத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிரகிருதம் அழகிசிங்கர் நியமனத்தின் பேரில் நவ நரசிம்மர் சன்னதி கட்டுறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டுருக்கு, வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த நவ நரசிம்மர் சன்னதி அந்த 9 நரசிம்மர்களை கொண்டதாக அகோபில க்ஷேத்திரத்தில் சென்று காண்டர் கரிய கோயில் என்று சொல்லக்கூடிய வகையில் கஷ்டப்பட்டு சேவிக்க வேண்டிய அனைத்து நரசிம்மர்களையும் ஒரு பிரதட்சணத்திலேயே சேவிக்கும்படியாக மிகவும் அழகாக அமைந்து வருகிறது. அதனுடைய விவரத்தை இப்ப இங்க விஞ்ஞாபனம் பண்றேன். நவ நரசிம்மர்களை பத்தி ஸ்லோகத்துல ஜ்வாலா அகோபில மாலோல குரோடகாரஞ்ச பார்கவாக யோகானந்த சத்திரவட பாவனோ நவமூர்த்தயா என்பதாக சொல்றது. முதல்ல ஜுவாலா நரசிம்மன், அந்த ஜுவாலா நரசிம்மன் முதல் சன்னதியாக அமைந்திருக்கு. அவருக்கு 8 திருக்கரங்கள், 2 திருக்கரங்களில் சங்கு சக்கரமும், 2 திருக்கரங்கள்னால ஹிரண்யன தலையிலையும் காலையும் அமுக்கிண்டு, 2 திருக்கரங்கள்னால வயத்தை பிளக்கும்படியாக, மற்ற 2 திருக்கரங்களால் அந்த குடலை உருவி தலைக்கு மேலே மாலையாக போட்டுக்கொள்ளும்படியான அற்புதமான சேவை அந்த ஜுவாலா நரசிம்மன் சன்னதி. அங்கே மேலே அகோபிலத்தில் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதெல்லாம் இப்போ சரி பண்ணியிருக்கா, ஆனால் இங்கே வந்த உடனே ஜுவாலா நரசிம்மனை சேவிக்கலாம் நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில். அடுத்ததாக அகோபில நரசிம்மன், அவர் தான் உக்ர நரசிம்மன். அகோபிலத்தில் அந்த நரசிம்மனை வதம் பண்ண அந்த குகையிலேயே ஏழ்ருக்கார். அவருக்கு 2 திருக்கைகள், மடியில் அந்த ஹிரணினை அமைக்கிண்டு அவனை வதம் பண்ணுறதாக சேவை கொடுக்குறவர். ரொம்ப அற்புதமான கவசங்கள்லாம் சாத்தின்னு இருக்கிறன்னா அவர் உக்ரமாக இருக்கிறபடினால அவர் சேவிக்கிறதுக்கு அவருடைய உக்ரத்தை குறைக்கிறதுக்காக கவசங்கள்லாம் சாத்தி இழப்பண்ட்ருக்கா. அந்த உக்ர நரசிம்மருக்கு அடுத்ததாக மாலோல நரசிம்மன், நடுநாயகமாக நம்ம நவ நரசிம்மர் சன்னதியில் ஏழ்ருக்கிற நரசிம்ம நரசிம்மனவர். மடியில் தாயாரோட ஆலிங்கனம் பண்ணிட்டு ஒரு கையால் தான் லக்ஷ்மியை, இன்னொரு கையால் பக்தர்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்கும்படியானதான ஒரு திருக்கோலத்தில் நம்ம தங்க மண்டபத்தில் எப்படி மாலோல நின்றுக்கிறோ அதே மாதிரியாக அற்புதமாக சேவை சாதிக்கிற மாலோல நரசிம்மன். அதற்கு அடுத்த சன்னதி குரோடா நரசிம்மன், அதாவது வராக நரசிம்மன். அந்த வராக நரசிம்மன் வராகமான ஒரு திருமுக மண்டலத்தோடையும் சிங்கத்தினுடைய வால் பிடர்மயிர் கொண்டதாகவும், வராகனாக இருக்கிறபடினாலே பூமாதேவியை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய நரசிம்மரவர். அதற்கு பின்னாடி, அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சன்னதியில் கடைசி பின்பக்க சன்னதி காரஞ்ச நரசிம்மர். காரஞ்ச நரசிம்மர் என்று சொல்லக்கூடியவர் 4 திருக்கரங்களில் இருக்கார். 2 திருக்கரங்கள் அப்படி இதில் தியான முத்திரையில் வச்சுட்டுருக்கார். 1 திருக்கரங்களில் சக்கரம், இன்னொரு திருக்கரங்கள் கையில் சார்ஞ்சம் வச்சுருக்கார். அவர் காரஞ்ச நரசிம்மருன்றதாக திருநாமம் இருக்கு. அப்புறம் வலது பக்கத்தில் பின்பக்க சன்னதியில் பார்கவ நரசிம்மன், பார்கவ நரசிம்மன். இந்த பார்கவ நரசிம்மன் வந்து அவரும் கிரண்டின வதம் பண்ணுறா போல திருக்கோலம், 4 கைகள், 2 கையால் அவனை குடலை பிளக்கும்படியாகவும், 2 கையில் சங்க சக்கரங்களை சாத்தி கொண்டு எழுந்தோடியிருக்கார். அவருடைய திருவுருவத்துக்கு மேலே ஒரு பிரபாவளியில் தசாவதார பெருமாள் சேவை சாதிக்கிறார் அவர் பார்கவ நரசிம்மன். அதற்கு அடுத்ததாக முன்பக்கத்தில் யோகானந்த நரசிம்மர், அவர் யோகம் செய்வது எப்படி என்பதாக எப்படி திருவேளுக்கு என்ற க்ஷேத்திரத்தில் சொல்கிறாப்புல அங்கே யோக செய்கிற ஒரு கோலத்தில் எழுந்தொழியிருக்கார். சங்க சக்கரமும் 2 கைகள் யோகத்தில் அப்படி தன்னுடைய அந்த பத்மாசனத்தில் உட்காந்து யோக ஆசனத்தில் கையை தொங்க போட்டு எழுந்திருக்கார். அதுக்கப்புறம் சத்ரவட நரசிம்மர், அவர் ஆலமரத்தினுடைய நிழல் கீழே அந்த சன்னதி இருக்கிறபடினால சத்ரவட நரசிம்மர் என்பதாக அந்த நரசிம்மருக்கு பெயர். அவருக்கும் 4 கரங்கள், ஒரு கையால்
கரநாடுக்கெல்லாம் அபயம் கொடுத்துட்டு இன்னொரு கை கடிகஸ்தம் என்ற இடுப்பில் எடுத்துக்கொண்டு அப்புறம் ரெண்டு கையில் சங்கு சக்கரங்கள் எழுந்தி கொண்டு இருக்கார். அவர் ஹா ஹா ஹூ ஹூ என்று சொல்லக்கூடிய கந்தர்வர்கள் பாட்டு பாடி அந்த நரசிம்மர் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணதாக சரித்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் கடைசியில் பாவன நரசிம்மர் இவர் அகோபிலத்தை ரொம்ப சிரமப்பட்டு ஏறி சேவிக்க வேண்டிய க்ஷேத்திரம் அது. அந்த பாவன நரசிம்மரை தான் வாதுரை பக்கத்தில் முதல் சன்னதி, கடைசி சன்னதியும் முதல் சன்னதியான ஜுவாலா நரசிம்மரும் கடைசி சன்னதியான பாவன நரசிம்மரும் முதல்லையே சேவை கொடுப்பார். நரசிம்மன் சாரணியத்தில் லக்ஷ்மியை மடியில் வச்சுட்டு லக்ஷ்மியை ஆலிங்கனம் பண்ணிட்டு மாலோலன் எப்படி இருக்காரோ அதே மாதிரியாகவும், ஆனால் அவருடைய சிரசுக்கு மேலே அற்புதமான ஆதிசேஷன் ஒரு ஏழு தலைகளோடு எழுதியிருக்கார். அப்படிப்பட்டதான பாவன நரசிம்மன். ஆக இந்த ஒன்பது நரசிம்மரையும் ஒரு அழகான சன்னதியில் ஒரு பிரதட்சிணத்திலேயே சேவிக்கும்படியாக ஐஷிங்கருடைய அனுகிரகத்தினால இந்த கைங்கரியமானது நடந்துட்டுருக்கு. அதனுடைய கோபுரங்கள் சொல்லும் அதனுடைய கோபுரங்கள்லாம் மேலே சேவிக்கலாம். ஒம்பது கோபுரங்கள் அப்படியே ஒரு ரெண்டு சதுரங்களில் நாலு நாலு எட்டு கோபுரம், நடுவில் ஒரு கோபுரம், அப்புறம் இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் எல்லாம் ரொம்ப விசேஷமாக அமையிறது எல்லாம் அம்பெருமானுடைய சங்கல்பத்திலையும் ஐஷிங்கருடைய அனுகிரகத்தினாலையும் ஏற்பாடாயிருக்கு. இந்தாண்ட பக்கம் கீழே அகோபிலத்தில் லக்ஷ்மி நரசிம்மன், பக்கத்தில் தாயார் செஞ்சு லக்ஷ்மி தாயார் எழுந்தொழியிருக்கா, அந்தையும் இங்கே சேவிக்கலாம். அப்புறம் உக்ரஸ்தம்பம் போய் ரொம்ப சேவிக்க கஷ்டமாக இருக்கக்கூடியதான உக்ரஸ்தம்பத்தில் இந்த கம்பம் பிளந்து இருக்கும்படியானதாக உள்ள அதில் நரசிம்மனும் பக்கத்தில் ஹிரண்யன் பிரகலாதன் ரெண்டு பேரும் அங்கே பெருமாளை சேவிக்கும்படியானதாக இந்த காட்சி இருக்கு. அடுத்ததாக சிறிய திருமடல் ஒரு காட்சிகளை இங்கே நம்ம சேவிக்கலாம். பரகால நாயகி அவளும் அவள் தோழியும் பந்து விளையாடின்றிருக்கா. தெருவில் ஆரவாரம் கேட்கறது என்னன்றதாக போய் பார்க்கிறா. அங்கே கண்ணன் இரண்டு குடங்களை வச்சுட்டு குடக்கூத்து ஆடிந்து வந்துட்டுருக்கான். அதை பார்த்த உடனே பரகால நாயகி இப்படியே மோகிச்சு போகிறா. அந்த கர்ணனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு அவன் மேலே ஈடுபாடு ஆயிடுறது. தன்னுடைய நிலைமையை மறந்து அவனையே நினச்சிட்டுருக்கா. கையில் இருக்கிற வலைகள்லாம் கழண்டு விழுந்துடுறது. அவளுக்கு திருத்தாயாருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்னமோ ஆயிடுத்து, இவளுக்கு ஏதோ தேவதாந்திரம் அவள் மேலே ஆவேசிச்சிருக்கு போல இருக்கு என்பதாக கொண்டு ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதைக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணி பார்க்கறா. இருந்தாலும் அவளுக்கு நோய் தீரலை. அந்த காதல் நோயாக கண்ணன் இடத்துல இருந்த காதல் நோய் தீரலை. உடனே ஒரு குறி சொல்றவளை கூட்டு கட்டி வீச்சியை கூட்டு குறி கேட்குறா. அவள் சொல்றா அவன் பெண்ணுக்கு வந்திருக்கிற நோய் எம்பெருமானால் ஏற்பட்டது, அவன் மேலே இருக்கிற காதல்னால அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு சந்தோஷமாயிடுது. ஸ்ரீ வைஷ்ணவா திருப்பன் அந்த மாதிரியாக எம்பெருமான்ட்ட ஈடுபட்டிருக்கா, நல்லது அது தானே அவன் பார்த்துக்கிறான் என்பதாக விட்டுட்டா. அம்மா ஒன்றும் உதவி பண்ணலை என்பதாக கொண்டு அவளும் அவள் தோழிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணுறா. அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு ஒரு தோழிகள்லாம் சொல்கிறாரு, வாசவதத்தை அதுக்கப்புறம் வசந்தராஜன் பேரில் ஆசை கொண்டு அவனை அடையாளத்தினால மடல் கூடுறது என்பதான ஒரு காரியத்தை பண்ணான். கழுத்தில் தன் அவனுடைய படத்தை எழுதி கொண்டு ஊர் ஊராக போனான். அந்த மாதிரியாக போனதுனாலே எல்லோரும் அவளுக்கு அனுகூலம் பண்ணி வைத்தார்கள் என்பதாக அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறா. தானும் கண்ணனுடைய படத்தை மாட்டிக்கொண்டு போகலாமான்னு யோஜனை பண்ணா. இருந்தாலும் அது வந்து பெண்களுக்கு நல்லதாக அமையாது என்பதாக கொண்டு பெருமையே எம்பெருமானிருக்கக்கூடிய அச்சாவதார பெருமாளையெல்லாம் சேவிக்கலாம் என்பதாக 26 விதேசம் போய் சேவிக்கிறார். இப்படி எம்பெருமான்கிட்ட ஈடுபட்டு எம்பெருமானை சேவித்து தேடியும் போனதுனால எம்பெருமானவர்களுக்கு காட்சி கொடுக்குறார். கடைசியில் பரகால நாயகி ஆனவர் கலியனாகவும் பக்கத்தில் குமுதவல்லி தாயாரோடையும் அங்கே கிருஷ்ணனையும் ஆண்டாளையும் சேவித்து அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானார் என்பது இந்த சிறிய திருமடலோட கதை. இது சம்பிரதாய குழு. மேலே ஸ்ரீனிவாசன், பத்மாவதி தாயார், உபகரந்த பெருமாள், ராதாகிருஷ்ணன். அடுத்ததாக லக்ஷ்மி ஹயக்ரீவன், லக்ஷ்மி நரசிம்மன், லக்ஷ்மி நாராயணன் என்று செம்பூர் சன்னதியில் எழுந்திருக்க மூன்று பேர் எழுந்து கொண்டிருக்கா. அப்புறம் இந்த பக்கம் வராக பெருமாள் எழுந்திருக்கார். அடுத்த தட்டில் ஆண்டாளுடைய ஜனனம், அவள் சூடி கொடுத்த விற்த்தாந்தம், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு கருடன் ரங்கமன்னாரோடு எழுந்திருக்கிறது. அப்புறம் சுதர்சன ஆழ்வார், அண்ணண்ட ராமன் குகன் சக்கியம், அதற்கு கீழே இங்கே ஸ்ரீனிவாசர் கல்யாணம், எல்லா தேவர்கள்லாம் வந்து ஆகாசராஜன் அவள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு காட்சி. அதற்கு கீழே தட்டில் அஷ்டலக்ஷ்மி, அதற்கு அடுத்த தட்டில் தசாவதாரம், அதிலேயே பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறது,
பக்கத்தில் ஜட்டாயு மோட்சம் அதெல்லாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்த தட்டில் க்ஷீராப்தி வர்த்தனம், அதுவும் பக்கத்தில் ராம பட்டாபிஷேகம். அதுக்கு இங்கே வந்து அழகர் ஆற்றுல இறங்குற வைபவம். அதுக்கு அடுத்ததாக காஞ்சிபுரம் கருட சேவை. இங்கே ஆச்சாரியர்கள் பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் இங்கே ஆழ்வார்கள் எல்லாம் ஆழ்வார்கள் பொம்மையெல்லாம் கையால் பண்ணது, சிறிய மடலெல்லாம் கையால் பண்ணது. இதெல்லாம் எங்கள் ஆத்து மாமி சீதா சிரமப்பட்டு எல்லாம் கையால் பண்ணி நல்லா அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காள்.